ஒரு அரசியல் தலைவர் வரணும்னா என்ன உணர்ச்சி வரணும்? மரியாதை வரணும், பேரன்பு வரணும் இல்லையா? அதை விட்டுவிட்டு ஒரு அரசியல் தலைவர் வர்றான்னா எல்லாருக்கும் பயம் எடுக்குதுன்னா என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்னா ரவுடியா, ரவுடி வர்றாரா, பொறிக்கு வர்றாரா, அயோக்கியர் வர்றாரா, என்ன சொல்ல வர்றீங்க? அதே மாதிரி ஜனநாயகமாக சாணக்கியத்தனமா அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப நேரடியாக நிற்கிற பிரச்சனை. ஜனநாயகம்னா என்ன? அனைத்து மக்களும் ஒன்று, மதத்தால் சாதியால் இனத்தால் ஒன்றுபட்டு நிற்பது. சாணக்கியத்தனம்னா என்னென்னா, ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்காக எவனையும் கொள்ளு, எவனையும் வெட்டு, எவனும் ஜமம்னு சொல்லிடாத எப்படியே ஆதிக்க சண்டை, அராஜக ஆட்சி. வேல் யாத்திரை வெட்டி யாத்திரைன்னு அமித்ஷாவே சொல்லிட்டார். தேர்தல் வேலையை பாருங்கள், வேல் யாத்திரை வெட்டி யாத்திரைன்னு. அப்போ இங்கே முருகனா ராமனா அப்படின்ற பிரச்சனை இருக்குது. திராவிடமா பார்ப்பனியமா அப்படின்றது, திருக்குறளா மனு தர்மமா அப்படின்னு இங்கே நிற்கிது. அதே மாதிரி மதவெறியா மத ஒற்றுமையா, தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறதா அப்படின்றதா இருக்குது. சாதி வெறியா சமூக நீதியா? திமுகவுக்கு செல்வாக்கான பகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம், தென்மண்டலம்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுகவுடைய முதுகில் ஏறி, அதான் அந்த கண்டு குட்டிக்குள்ளே ஒரு ஓனாய், மதவெறி ஓனாய் பூந்துக்க பார்க்கும். அதிமுக தொண்டர்களுக்கு பூரான்னு சொல்கிறேன், இந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் நிறைய ஊழல் வழக்குகள்லாம் மாட்டியிருக்கிறாங்க. இந்த குருமூர்த்தின்னு ஒரு ஆளை உங்களுக்கு தெரியுமா? இப்போ 99 பேருக்கு தெரியாது உங்களுக்கு. அந்த ஆள் கூட 3 மணி நேரம் அந்த அமித்ஷா உட்காந்து பேசினாரா? என்ன பேசினார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ஆள் பிராமின்றது தெரியுமா? அப்போ இந்த ஆள் கூட ஒரு உள்துறை அமைச்சருக்கு 3 மணி நேரமாக என்னமா என்ன மீட்டிங்கு? சரி மீட்டிங் போட்டீங்க, என்ன பேசுனீங்க வெளியே சொல்லுங்கள். அப்போ அப்போ இதில் அமித்ஷா வருகையை இந்த மக்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறக்கோ பார்க்குறக்கோ இதில் என்ன இருக்குது? சாணக்கியன்னு வந்துட்டு யாரை சொல்கிறோம்? சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறது முதல்ல அயோக்கியத்தனமானது. சாணக்கியத்தனம் என்பதே முதல்ல பிற்போக்குத்தனமான ராஜதந்திர, அதாவது மக்கள்கிட்ட வெளிப்படையாக இல்லாத, ஜனநாயகம் இல்லாத ஒரு அணுகுமுறைக்கு பேர் தான் சாணக்கிய தந்திரம். அவங்களுடைய ஆரம்பமே இப்படி வரலாறே கோணல். என்னென்னா காந்தியை கொன்ன கோச்சே கையில் இஸ்மாயில்னு குத்திக்கிட்டு அவரை கொண்டுட்டு இவனை செத்துட்டு பெரிய நாட்டில் கலவரத்தை உருவாக்கணுன்ற பிளான் அது. அதை தான் இன்ன வரைக்கும் செய்கிறாங்க. கர்ப்பிணிகள் குழந்தை பிறப்பு, இதற்கு சிகிச்சை கொடுக்குறது தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது இந்தியாவில்ன்னு சொல்கிறீங்க. இது உங்களுடைய வாக்குமூலம். அப்போ இது ஒரு நாள் வளர்ச்சி கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் மருத்துவக் கல்லூரி பெரும்பாலும் வந்துருச்சு, எதுக்குமே வரல அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலேருந்து கோபேக் அமித்ஷாவுன்றதை தவிர அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அதுதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக கொடுக்க முடியும். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அமித்ஷா அவர் வந்து சென்றிருக்கிறார். அவர் வந்த வேகத்தோடய பார்த்தீங்கன்னாக்க கோபேக் அமித்ஷாங்கிற விஷயமும் ட்ரெண்டிங் ஆகிருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து அரசியலில் பல சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்குது. யார் எந்த பக்கங்கிற சர்ச்சையில் வந்து இறுதியாக வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறத ஓபிஎஸ்ஏ அறிவிச்சிருக்காரு அந்த அரசு விழாவில். இது எப்படி சார் பார்க்குறீங்க? சமூக செயல்படுறா கோபேக் மோடியை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு நம்ம கொரோனா காலத்திலேருந்து நம்ம பரட்டை காசு கூடு பரட்டை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்ம 16 வயதிலே கமலஹாசன் மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். பரட்டை இன்னும் கொடுத்த பாடு இல்லை. கொரோனா நிதி வந்துட்டு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா அன்னைக்கு நிலைமைக்கே வேணும்னு சொன்னோம், கொடுக்கல. இது வரைக்கும் கொடுக்கல. வேணும்னா வெளியே கடை வாங்கிக்கோங்க, அதுக்கு வேணால் சூட்டி கழுத்து போடுறோம் நாங்கள். இந்த மாதிரி தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்னாலே அவர்களுக்கு இருக்கிற வழக்கமான பாகுபாடு இருக்குது. அமித்ஷா எதுக்கு வந்தார்? கொரோனா நிதி கொடுக்க வந்தாரா? இல்லை தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி பாக்கி ஒரு 7000 கோடி ரூபா இருக்குது, எல்லாம் சேர்த்து ஒரு 14000 கோடி ரூபா இருக்குது, அதை கொடுக்குறதுக்கு வந்தாரா? இல்லைன்னா இங்கே 100 பிரச்சனை இருக்குது. மீத்தேன் திட்டத்தை ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், கீழடியை தோண்டுங்க, ஏதாவது தமிழர் வரலாறை மீட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம். தமிழ் பழமையான மொழின்னு நேற்று பேசியிருக்கிறாரு. பேச்செல்லாம் சரி, கீழடியை தோன்ற விஷயத்துக்கு என்ன நீங்கள் ஒரு புது அறிவிப்பு ஏதாவது செஞ்சீங்களா? அல்லது இந்த ட்ரெயின் டிக்கெட்டிலேருந்து, ரயில்வே அறிவிப்புகள்லேருந்து, பேங்க் பாஸ்புக்கிலேருந்து, ஏடிஎம்லேருந்து எல்லாத்துலேயும் இந்திய போட்டு வச்சுருக்கீங்க. தமிழை வந்துட்டு தொடர்ந்து அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நிறுத்த போகிறோன்னு ஏதாவது சொன்னாரா? அப்படி எந்த வகையில் இந்த வருகை வந்துட்டு தமிழர்களுக்கு முக்கியமானது வந்தாரா?
இல்லை தூத்துக்குடியில் 13 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க, அதுக்கு எந்த நீதியும் இல்லாமல் இருக்குது, அந்த நீதியை மீட்டு கொடுக்க வந்தாரா, எதுக்குமே வரல அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலேருந்து கோபேக் அமித்ஷாவுன்றதை தவிர அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அதுதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக கொடுக்க முடியும். இதை வழக்கமாக பிஜேபி தலைவர்கள் அவர் மோடி வந்தாலும் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக மாறுறதும், அமித்ஷா வந்தாலும் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக மாறுறதும் இது அதிசயமே இல்லை, இது வழக்கமான ஒன்று. தமிழருடைய இயல்பான அரசீற்றம் தான் இதை எடுத்துக்கணும். நம்ம இப்படி வெறுப்படி முன்னையாக புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இப்போ சாதாரணமாக ஒரு அரசியல் நிமித்தமாக ஒரு அரசியல் செயல்பாடு ரீதியாக வர்றாரு ஒரு உள்துறை மந்திரி, அவர் வந்து சில திட்டம் துவக்கி வைப்பது இயல்பு தானே, இது எவ்வளோ தூரத்துக்கு கொச்சப்படுத்தணுமே என்ன? இல்லை அவர் அரசியல் தலைவர் நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் அவருடைய வரலாறு அப்படிப்பட்டதே கிடையாது. நான் மோடியும் அவர் பாஜக தலைவர்களுடைய பின்னணியே ரொம்ப குறுக்கோளியான பின்னணியாக இருக்குது. அரசியல் தலைவர்கள்னு எப்படி எடுத்துக்கிறேன்? நான் சில கேள்வி கேட்குறேன்னு சொல்லுங்கள். இவர் நரேந்திர மோடி பதவிக்கு வரும்போது குஜராத்தில் ஒரு செல்வாக்கான ஒரு லீடர் இருக்கிறார், கேசவன் நினைக்கிறேன் அவர் பேர், இவருடைய சீனியர். அவர் வெற்றிகரமாக ஜெயிக்கிற தொகுதியை மோடி நான் எலெக்ஷனில் எனக்கு அந்த தொகுதியை கொடுங்கன்னு கேட்குறாரு. மோடி அவர் கொடுக்க மறுத்துட்டார். மறுத்தா கொஞ்ச காலத்தில் அந்த தலைவர் கொல்லப்படுறார். கொல்லப்பட்டால் அந்த கொல்லப்பட்ட தலைவருனுடைய அப்பா உயர்நீதிமன்றத்தில் மோடி தான் ஆல் செட் பண்ணி கொன்னார் அப்படின்னு சொல்லி அறிக்கை தாக்கல் பண்ணுறாரு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தலைவர் கொலையில் சம்மந்தப்பட்டவர் தான் அந்த சொராபுதீன் ஷேக். அந்த சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் வழக்கில் தான் அமித்ஷா வந்துட்டு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார், சரிங்களா? அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தபோது அந்த விசாரணையை நடத்தினவர் தான் நீதிபதி லோயா. அவர் கொல்லப்பட்டார், அவருடைய மகன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு மிரட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார், சரிங்களா? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரனுடைய ஹிஸ்ட்ரியா, அரசியல் வரலாறா? உங்களுக்கு அப்போ என்ன அரசியல் வரலாறு இருக்குது? அப்போ அரசியல் வரலாறுன்றது என்ன அப்படின்னா, சுதந்திரத்துக்காக பாடுபட்டார், அந்த விவசாயிகளுக்காக முன்னால் நின்னார், இந்த மக்களை எப்படி முன் உயர்த்தினார், இந்த பாவப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அது செஞ்சார் இது செஞ்சார், சாதியால் பாதிக்கப்பட்ட மக்களை கைதுக்கி விட்டார், இந்த நாட்டில் அமைதியை கொண்டு வந்தார், ஒற்றுமையை கொண்டு வந்தார், வளர்ச்சியை கொண்டு வந்தார், இப்படி விஷயங்கள் இருக்கணும். வளர்ச்சி எங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க? இப்போ இந்த பாஜகவினுடைய தலைநகரம் உத்தரப்பிரதேசம். நேற்று வந்து நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, தமிழ்நாடு கர்ப்பிணிகள் குழந்தை பிறப்பு இதற்கு சிகிச்சை கொடுக்குறது தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவில்னு சொல்கிறீங்க, இது உங்களுடைய வாக்குமூலம். அப்போ இது ஒரு நாள் வளர்ச்சி கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் மருத்துவக் கல்லூரி பெரும்பாலும் வந்துருச்சு, அரசு மருத்துவக் கல்லூரிகள். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, அரசு மருத்துவமனைகள் இருக்குது, இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. தனியார் மருத்துவமனைகளாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கட்டும், இது பெரிய அளவில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு. இந்த வளர்ச்சியை தான் நீங்கள் சொல்கிறீங்க, இது திராவிட ஆட்சி காலத்தில் கடந்த 70 ஆண்டுகளில் நடந்தது. அப்போ இந்த உண்மையை நீங்களே ஒத்துக்கிறீங்க. சரி, இதுக்கு மறுதலையாக பிஜேபியினுடைய தலைநகரான உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கு? 60 குழந்தைகளை ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் கொண்டீங்க. மருத்துவர்கள் பேஷண்ட்டை பார்க்குறதுல சாதி பாகுபாடு இருக்குது. ஒரு தலித் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க மறுத்த ஒரு மருத்துவமனையுடைய வாசலில் அந்த அம்மா குழந்தை பெற்று கிடக்கிறாங்க. இப்படியான ஒரு மாநில ஒரு வரலாறு கொண்ட நீங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வரீங்க? வெறுங்கையோடு கொண்டு வந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தோட மத்திய பல்கலைக்கழகமாக மாற்றுறீங்கன்றீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கான், ஐரோப்பா போயிருக்கான்னா, பெரு நிறுவனங்களில் அதிகமான போஸ்டிங் வாங்கினதில் நம்பர் ஒன் பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது. அடுத்து தான் ஜவஹர்லால் நேரு டெல்லி பல்கலைக்கழகம்ங்கிற வட பல்கலைக்கழகம்லாம் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அண்ணா பல்கலைக்கழகம் தூக்கி சென்ட்ரலோட இணைச்சிக்கணும்னு பார்க்குறீங்க. இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய நீங்கள் இப்படி அரசியல் தலைவராக இருப்பீங்க இல்லையா? நாட்டினுடைய ஒரு பகுதி மக்கள் நல்ல வளர்ச்சி எடுக்கிறாங்கன்னா அந்த வளர்ச்சி எடுத்து போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், மற்றவங்களை உயர்த்த பாருங்கள், இல்லை நீங்கள் கற்றுக்கங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்க்க பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மக்களை வந்துட்டு ஏதோ தேச விரோதிகள், இந்தியாவிலேயே இவங்க தான் தேச விரோதிகள், இந்தியை வந்துட்டு கற்றுக்க மாட்டாங்க, மொழியை வந்துட்டு மொழி வெறியர்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதனால தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ மொழி உணர்வோடு இருந்தோமோ, இன உணர்வோடு இருந்தோமோ, இந்த தேசத்துக்காக எங்கள் தலைவர்கள் எவ்வளோ பாடுபட்டாங்களோ முன்னேற்றினாங்களோ, அதனால தான் நீங்கள் பொறாமப்படுற மாதிரியான சில வளர்ச்சிகள் நாங்கள் சந்திச்சுருக்கணும். அப்போ இந்த அரசியல், அதாவது எல்லா வளர்ச்சிக்கு பின்னால் அரசியல் முடிவுகள் இருக்குது, ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் பெண் கல்வி அதிகம்,
தமிழ்நாட்டில் தான் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளினுடைய கல்வி சராசரிகள் அதிகம், பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள்லேருந்து கல்வி சராசரிகள் அதிகம். இதெல்லாம் சமூக நீதி, அரசியல் கொள்கை, இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி உரிமை, பெரியார், அண்ணா, இது இப்படி ஒரு வரலாறு இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மாறாக அவங்கள இந்த தேசத்தினுடைய மிகக்கூடிய எதிரியாக நீங்கள் காட்டுறதன் மூலமாக இந்தியாவை வரலாற்று காலச்சக்கரத்தில் பெண்ணுக்களுக்கு பார்க்குறாங்க. இதனுடைய முடிவு என்ன ஆகும் அப்படின்னா, மதவெறி, சாதி வெறி தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு நாடாக இது மாறப்போகுது. இப்போ அதற்கான முயற்சி தான் இந்த வேல் யாத்திரை. இப்போ அந்த வேல் யாத்திரையை இவரே காரித்து போயிட்டார். முழு நேரமாக நீங்கள் ஒன்றும் வேல் யாத்திரை, வெட்டி யாத்திரையெல்லாம் நடத்த வேணாம், தேர்தலுக்கு வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லை, கூட்டணி குறித்து பேசும்போது கூட்டணி குறித்து நாங்கள் பார்த்துக்கணும் பேசியிருக்காரு. கூட்டணி குறித்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், கூட்டணி குறித்து நாங்கள்லாம் முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுதான், எல்லாமே அவங்களுக்கு டிக்டேஷன் தானே. அங்கே அது ஒரு ஜனநாயக முறையோ கட்சியோ கிடையாது. இன்றைக்கி எல்முருகனை போடுவாங்க, நாளைக்கு இன்னொரு ஆளத்துக்கு போடுவாங்க. அவங்களுக்கு தேவை வந்துட்டு என்னென்னா, எடுபடிகளும் கிரிமினல்ஸ் தான். எடுபடிகள் கிரிமினல்ஸை தான் வந்துட்டு பதவிகளுக்கு போடுறாங்க. அவங்க என்னென்னா, இந்த நாட்டில் நடுத்தர, இந்த எந்தெந்த தேசங்களெல்லாம் நடுத்தர மக்களும் ஏழைகளும் சட்டத்தின் ஆட்சியையும் அமைதியையும் வளர்ச்சியையும் விரும்புகிறாங்களோ அங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குண்டராட்சி நடத்தி நடுத்தர மக்களை ஏழைகளை மிரட்டக்கூடிய ஒரு முறையை வச்சுக்கிட்டு இந்த பதவிக்கும் பணத்துக்கு ஆசைப்படுற ரவுடி கும்பலை தலைமை சக்திகளாக வச்சுக்கிட்டு ஒரு தேசத்தை மிரட்டி உருட்டுற வேலையை தான் பார்க்குறான். அவனுக்கு அரசியலும் தெரியாது, எதுவும் தெரியாது. அவன் நீங்கள் மோனூரில் பதிவு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விஷயமா இருக்கட்டும், பேட்டி கொடுக்குற விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் தரமானது. அசிங்க அசிங்கமாக மோனூரில் பேசுகிறான், அது தவிர எந்த அரசியலும் பேசுகிறதில்ல, எந்த கேள்விக்கும் அவன்கிட்ட பதில் இருக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெளியே சமூகத்தில் என்ன செய்கிறான்னா, அவன் கட்சிக்கார அவனே வெட்டிக்கிறான். அவன் டிரைவரை வச்சு வெட்டிக்கிட்டு, நான் இனி அடுத்த கட்சிக்காரை வெட்டிட்டான்னு சொல்கிறான். இது எங்கேருந்து வருதுன்னா, இவங்களுடைய ஆரம்பமே இப்படி வரலாறே கோணல். என்னென்னா, காந்தியை கொன்ன கோச்சே கையில் இஸ்மாயில்னு குத்திக்கிட்டு அவரை கொண்டுட்டு இவனை செத்துட்டு பெரிய நாட்டில் கலவரத்தை உருவாக்கணுன்ற பிளான் அது. அதை தான் இன்ன வரைக்கும் செய்கிறாங்க. அப்போ அந்த மோடு இன்னும் வரைக்கும் மாறல. இதெல்லாம் ரொம்ப சின்ன பலத்தனமான ஆக்டிவிட்டி. இதெல்லாம் நாங்கள் கடந்த ஒரு நவீன சமுதாயமாக வந்திருக்கிறோம். இப்போ அமித்ஷாவினுடைய வருகையும் அவர் அதிமுகவோடு வைக்கிற கூட்டணியும், நான் வந்துட்டு ஒரு சோசியலிஸ்ட்டாக ஒரு தன்னாட்சி அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஆளாக நான் கருதுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பிற்போக்கான சிந்தனைக்கும் இன்றைக்கி நவீன சிந்தனைக்கும் இடையிலான மோதலாக தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுடைய வருகை என்பது முக்கியமாக பெரியார் அண்ணாவினுடைய பாத்திரமும் இதெல்லாம் பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒரு நவீன சமூகம், நவீன தலைமுறை உருவாக்குறதுக்கான போராட்டமாக பார்க்குறேன். ஆண் பெண் சமத்துவம், சாதிகளை கடந்த சமத்துவம், மதவெறி இல்லாத ஒரு அணுகுமுறை வேணும். இதைத்தான் இங்கே இந்த நாட்டில் சொல்லி ஊட்டி வளர்த்துருக்காங்க. அப்போ அதுக்கு எதிரான ஒரு 1000 ஆண்டுகால பிற்போக்குத்தனமான ஒரு வடக்கத்திய ஒரு பார்ப்பனிய ஆட்சியை நிறுவுற முயற்சியாக தான் அமித்ஷாவுடைய வருகையும் அதிமுக கூட்டணியும் நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் என்னதான் சொன்னாலும் அரசியலில் வெளிப்படையாக ஆக்டிவாக இல்லாத சில சாணக்கியன்னு சொல்லப்படுகிற சோவுக்கு பிறகு குருமூர்த்தி கருதுறாங்க. குருமூர்த்தி அமைச்சர் சந்திப்பிட்டேன். இப்போ உள்ள அரசியல் தலைவர்களை தாண்டி ஒரு 3 மணி நேரங்கிறது நள்ளிரவு வரை தொடர்ந்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இந்த சாணக்கியன் சொல்கிற இந்த அடைமொழி கேட்குறேன்னா, நவீன சாணக்கியர்னு ஓபிஎஸ் வாயால் பூந்துருக்காரு. அதை தான் சொல்ல வரேன். நவீன சாணக்கியரான சாணக்கியன் யார் அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை அவன் ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொன்னாள், ஒரு ஆண்மை இல்லாதவன் தான் நவீன சாணக்கியன்னு சொன்ன ஆள். சாணக்கியன் முதல்ல எப்படிப்பட்டவன் தெரியணும். சாணக்கியன் சொன்ன இந்த நாட்டு மக்கள் யாருன்னு சொன்னானா, இந்த நிலத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம். சாணக்கியன்னு வந்துட்டு யாரை சொல்கிறோம், சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறது முதல்ல அயோக்கியத்தனமானது. சாணக்கியத்தனம் என்பதே முதல்ல பிற்போக்குத்தனமான ராஜதந்திர, அதாவது மக்கள்கிட்ட வெளிப்படையாக இல்லாத, ஜனநாயகம் இல்லாத ஒரு அணுகுமுறைக்கு பேர் தான் சாணக்கிய தந்திரம். இந்த சாணக்கிய தந்திரத்தை ஒழிக்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய வேலையாக இருக்கணும். ஜனநாயகன்றது என்ன, இந்த மக்களுக்கு தெரியாமல் எதையும் செய்யாத, வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நிர்வாகம் நடக்கிறதும், இந்த மக்களுடைய ஒப்புதல் இல்லாத எதையும் செய்யாத அப்படின்றதும், இந்த மக்கள் வந்துட்டு விரும்புகிற விஷயங்களை செய் அப்படின்றது தான் ஜனநாயகம். அப்போ சாணக்கிய தந்திரன்றது என்னென்னா, மக்களாக இருக்கட்டும், அவன் எவனாக இருக்கட்டும், நீ என்ன வேணால் செய், நீ வந்துட்டு பேரும் புகழும் வாங்கு, நீ பெரிய மன்னனுக்கு எப்படி எவனை வேணால் எவனாட்டு மேலே வேணால் போகிறதோடு எவனை வேணால் கைப்பற்று, இப்படியான முறைகளுக்கு பேர் தான் சாணக்கிய தந்திரம்ன்றாங்க.
அது ஜனநாயகத்தில் எங்களுக்கு வேணாம். எந்த சாணக்கியனும் இங்கே அவசியம் கிடையாது. மக்களாட்சினா என்ன அர்த்தம்னா, ஒரு விழிப்புணர்வு பெற்ற மக்களினுடைய ஒப்புதலின் பேரில் ஒரு ஆட்சி நடத்துறது. அப்போ இந்த விழிப்புணர்வு பெற்ற மக்களுடைய ஒப்புதலில் ஆட்சி நடத்தினோம்னா, நீ எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறவனுக்கு பேர் தான் குருமூர்த்தி. முதல் இருந்தால் யார் யாருன்னு கேட்குறேன், யாருக்காவது தெரியுமா? நான் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்குறேன். இந்த குருமூர்த்தின்னு ஒரு ஆளை உங்களுக்கு தெரியுமா? 99 பேருக்கு தெரியாது உங்களுக்கு. அந்த ஆள் கூட 3 மணி நேரம் அந்த அமித்ஷா உட்காந்து பேசினார், என்ன பேசினார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ஆள் பிராமின்றது தெரியுமா? அந்த ஆள் எந்த அரசியல்லையும் வந்தது கிடையாது, தேர்தல்லையும் நின்னது கிடையாது, இது உங்களுக்கு தெரியுமா? அவன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மதவெறி இயக்கத்தினுடைய ரொம்ப காலமான தலைமறைவு ஆள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தமிழக மக்களை பார்த்து கேட்குறேன். அப்போ இந்த ஆள் கூட ஒரு உள்துறை அமைச்சருக்கு 3 மணி நேரமாக என்னம்மா என்ன மீட்டிங்கு? சரி மீட்டிங் போட்டீங்க, என்ன பேசுனீங்க வெளியே சொல்லுங்கள். அப்போ அப்போ இதில் அமித்ஷா வருகையை இந்த மக்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறக்கோ பார்க்குறக்கோ இதில் என்ன இருக்குது? துக்ளக் ஷோ எப்படி, அது ஷோவும் சரி இந்த குருமூர்த்தியும் சரி, மிக மிக மோசமான பார்ப்பனிய ஒரு நயவஞ்சகர்கள். இவருடைய வேலையே என்ன அப்படின்னா, பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள், பார்ப்பனர்கள் தான் படித்தவன், பார்ப்பனர்னால தான் ஆட்சியாள முடியும், பார்ப்பனர்னால தான் இந்த ராஜ தந்திரங்கள் செய்ய முடியும், பார்ப்பனர்னால தான் எல்லாத்துக்கும் வழிகாட்ட முடியும், பார்ப்பனை வேலை செய்யக்கூடாது, பார்ப்பனை விவசாயம் பார்க்கக்கூடாது, பார்ப்பனை வந்துட்டு எல்லா சாதிகளையும் ஆள பிறந்தவன். என்னங்கடா கதை இது? இதை வந்துட்டு பெரியார் வந்துட்டு விரட்டி விரட்டி செருப்பை கொண்டே அடித்தார். இந்த கோபத்தில் நம்மளெல்லாம் அடே அவன் பாப்பானை தவிர நம்மளை பூரா சூத்திர மக்கள் வேசி மக்கள்னு சொல்கிறான்டா, ரோசப்படுங்கடான்னு சொன்ன பெரியாரை இந்த நாட்டில் வந்து இழிவாக பேசிட்டு போகிற குரூப்பு தான் இந்த அமித்ஷா. இப்போ அவங்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா, 50 தொகுதி கேட்டிருக்காங்களாம் பாஜக. அமித்ஷா வந்து எடப்பாடிக்கிட்ட அதிமுகவில் எங்களுக்கு 50 தொகுதி வேணும். 50 தொகுதி எந்த ஏரியானா கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம். அதிமுகவுக்கு செல்வாக்கான பகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம் தென்மண்டலம்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுகவுடைய முதுகில் ஏறி அதான் அந்த கண்டு குட்டிக்குள்ளே ஒரு ஓனாய் மதவெறி ஓனாய் பூந்துக்க பார்க்கு. அதிமுக தொண்டர்களுக்கு பூரான்னு சொல்கிறேன், இந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் நிறைய ஊழல் வழக்குகள்லாம் மாட்டியிருக்கிறாங்க, ஊழல் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. அப்போ இவங்களை எல்லாம் அவங்க கேஸை போட்டுருவோன்னு சொல்லியே மிரட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம எடப்பாடியாரை பத்திரிகைகள்லாம் அஞ்சுகோள ஆறுமுகன்னு கிண்டல் அடிக்குது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இறப்புக்கு பிறகு கொடநாடு எஸ்டேட்டினுடைய பத்திரங்கள் ஆவணங்கள் சொத்துக்களை கைப்பற்றணும்னு சொல்லி அங்கேருந்த ஊழியர்களை பூரா விரட்டி விரட்டி ஒரு 6 பேரை படுகொலை பண்ணாங்க. அது பாஜக எடப்பாடி அவங்க லிங்கில் தான் நடந்தது அப்படின்றத அந்த பத்திரிகைகள் சொல்லக்கூடிய ஊகம். அப்போ இந்த அஞ்சுகோள ஆறுமுகமாக இருக்கிற பிரச்சனைகள், பல ஊழல் வழக்குகளில் இவங்கெல்லாம் சிக்கியிருக்கிறவங்க, ரெட்டி சகோதரர்கள் பிரச்சனை, பல அமைச்சர்கள் வச்சுருக்கிறது, இப்போ இறந்த வீட்டு அமைச்சரில் 800 கோடி ரூபா எடுத்தது, அவங்க வீட்டு பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள், இதுக்காக தான் இந்த அதிமுக அமைச்சர் பூரா பாஜகன்ற கசாப்பு கடையை சுற்றி சுற்றி அதிமுகன்ற ஒரு ஊழல் கண்ணுக்குட்டியை கொண்டு கண்ணுக்குட்டியாக போய் சுற்றி எடுத்துடுறாங்க. ஊழல் தான் அதை சுத்த வைக்கிது. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, உண்மையான அதிமுக தொண்டர்கள்னா அண்ணாவினுடைய இது அண்ணாவினுடைய திமுகன்னு நம்புகிறவங்க, எம்ஜிஆர்னுடைய சேவைகள் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்க, ஜெயலலிதா துணிவாக ஆட்சி நடத்தினார், மோடிக்கே சவால் விட்டார், மோடியா லேடியா பாத்ரூம்னு சொன்னார், இப்படின்ற ஒரு சுயமரியாதை அரசியலை நீங்கள் வரவேற்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாருமே அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னா, பாஜக அதிமுகவில் பூந்து மொதல் அதிமுகவை சாப்பிட்ற ஒரு ஓனாய், அதிமுகன்ற ஆட்டுக்கடைக்குள்ளே புகுந்து ஒவ்வொன்றா சாப்பிட்றதுல இறங்கியிருக்கு. அப்போ நீங்கள் அழிஞ்ச பிறகு அதனுடைய இலக்கு திமுக, சரிங்களா? அப்போ அதிமுக தொண்டர்களுக்கு நம்ம தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த தடவை பாஜக அதிமுக கூட்டணி நடந்துச்சுன்னா இந்த அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அது நீங்கள் செஞ்சுக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ போட்டுக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய விதியை பொறுத்தது, உங்களுடைய தலை விதியை தீர்மானிக்கிறதா இப்போ இருக்குது.
அதிமுக அழிவினுடைய விளிம்புல இருக்குன்றத நான் எச்சரிக்க விரும்புறேன். சாணக்கின்ற வார்த்தை ஏன் அப்படி தவறா பயன்படுத்தீங்க? பெரும்பாலும் இப்போ ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னாக்க வரவே கர்நாடகம் கூட சாணக்கியன்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி சாணக்கியம் இந்த மாதிரி சாணக்கின்ற வார்த்தை ஒரு அரசியல் நிபுணத்துவம் சொல்றாங்க. நீங்க ஏன் அதை தவறா பயன்படுத்துறீங்க சொல்றேன். இல்லை, சாணக்கியம்ன்றது மனித குல விரோதமானது, அதுல இருந்தான் சொல்றேன். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தளவு நடக்கிற சண்டை என்பது, இது ஒரு அரசியல் சண்டை. இந்த சண்டையில் முக்கியமாக ஒரு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு, அதை மக்கள் நம்ம தமிழர்கள் எல்லோரும் பார்க்கணும். திராவிடமா பார்ப்பனியமா அப்படின்றது, திருக்குறளா மனுதர்மமா அப்படின்னு இங்கே நிற்கிது. அதே மாதிரி மதவெறியா மத ஒற்றுமையா, தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறதா அப்படின்றதா இருக்குது. சாதி வெறியா சமூக நீதியா, அனைத்து சமூக மக்களும் முன்னேறதுக்கான நீதியா அப்படின்ற விஷயமா நிற்கிது. இன்னும் சொல்லலாம், சமஸ்கிருதமா தமிழா அப்படின்றது இருக்குது, தமிழ் சாமியா பார்ப்பனிய சாமிகளா அப்படின்றது இருக்குது, தமிழ் கலாச்சார விழாக்களா வடக்கு திணிக்கக்கூடிய கலாச்சார விழாக்களா அப்படின்னு போகுது. வேல் யாத்திரை வெட்டி யாத்திரைன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. தேர்தல் வேலையை பாருங்கள், வேல் யாத்திரை வெட்டி யாத்திரைன்னு. அப்போ இங்கே முருகனா ராமனா அப்படின்ற பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஜனநாயகமாக சாணக்கியத்தனமாக அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப நேரடியாக நிற்கிற பிரச்சனை. ஜனநாயகம்னா என்ன? அனைத்து மக்களும் ஒன்று, மதத்தால் சாதியால் இனத்தால் ஒன்றுபட்டு நிற்பது. சாணக்கியத்தனம்னா என்னென்னா, ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்காக எவனையும் கொள்ளு எவனையும் வெட்டு எவனும் சமம்னு சொல்லிடாத எப்படி ஆதிக்க சண்டை, அராஜக ஆட்சி. இது சாணக்கியத்தனம். எது வேணும் நமக்கு அதைத்தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது. இப்போ சொன்னாலும் எல்முருகன் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷாவோட வருகை பிஜேபியை உற்சாகப்படுத்தும், அதே சமயத்தில் எதிர்கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாரே. இதுதான் எனக்கு புரியலை. ஒரு எல் முருகன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு அரசியல் தலைவர் வர்றேன்னா என்ன உணர்ச்சி வரணும்? மரியாதை வரணும், பேரன்பு வரணும் இல்லையா? அதை விட்டுவிட்டு ஒரு அரசியல் தலைவர் வர்றான்னா எல்லாருக்கும் பயம் எடுக்குதுன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்னா ரவுடியா, ரவுடி வர்றாரா, பொறிக்கு வர்றாரா, அயோக்கியர் வர்றாரா, என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் உங்கள் தலைவரை நீங்களே அசிங்கப்படுத்துகிறீங்க? ஒன்று, முதல்ல அரசியலில் மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா அன்பு, பேரன்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பயத்தை ஏற்படுத்துகிற அரசியல் நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையும் அது தான். இப்போ என்னென்னா, ஒரு கிரிமினலை கண்டால் ஒரு கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது, இதனை நீதிமன்றம் சொல்லுது. அப்போ ஒரு நீதிபதியை படுகொலை செய்தவர்னு வருது, நீதிபதிகள்லாம் கூடி இந்த நாட்டில் நீதியை ஆட்சியே இல்லைன்னு பேட்டி கொடுத்த அதிசயம் இந்த பிஜேபி ஆட்சியில் தான் நடந்தது. அதே மாதிரி இவங்க நினச்சா உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கி உட்கார வச்சு பேனாவை பிடிச்சி இவங்களே நீதியை எழுதிடுறாங்க. இது இன்றைக்கி வெளிப்படையான ஒரு டாக்காக இருக்குது, கிண்டல்லாம் இல்லை. அயோத்தி தீர்ப்பை நம்ம பார்த்தோம். இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு வெளிப்படையாக ஒரு குண்டாஸ் மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்தா அது நல்லவன் அச்சப்படத்தான் செய்வான் இல்லையா? நான் ஒரு நாட்டில் நல்லது நடக்கணும், அமைதி வேணும், ஒரு அன்பான ஆட்சி வேணும், அரவணைப்பான ஆட்சி வேணும், எல்லா மக்களும் வளரணும்னு நினைக்கிறவன் ஒரு கிரிமினல் ஆட்சிக்கு வந்தால் பயப்படத்தானே செய்வான். இதில் பெருமை என்ன இருக்குது மிஸ்டர் வேல், அட்டைவேல் முருகனுக்கு இதில் பெருமை என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அப்போ அந்த விதத்தில் பார்த்தோம்னா முருகன் சொல்கிறது பயம்தான். அப்படி ஆட்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. நாங்கள் அப்படி அரசியல் தலைவர்களை பார்த்து வந்தவும் கிடையாது. அதனால் முருகன் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா எப்படிப்பட்டவர், அதனால் பயப்படுவாங்க அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். அது அவங்களுடைய அரசியல். அப்போ நீங்கள் சொல்கிற விதத்தை பார்க்கும்போது இப்போ ஒரு அரசியல் தலைவர் பார்த்து பயக்கூடாதுன்றீங்க, அப்போ ஒரு அரசியலோட வரமுறை தான் என்ன, அதை சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை, ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு அவர் அஞ்சாதவராக இருக்கட்டும் இருக்கணும், மக்கள்கிட்ட அச்சத்தை போக்கணும். அவர் தான் வந்துட்டு தலைவர். இப்போ உதாரணத்துக்கு நேரு ஐரோப்பா பயணம் போயிட்டு நாடு திரும்புகிறாரு, திரும்புகிற வழியில் அது இத்தாலியில் லேண்ட் ஆகி வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அன்றைக்கி இத்தாலியில் அதிபராக முசோலினி இருக்கார், தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை, யூத மக்களை படுகொலை பண்ணி அழிச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் ஒரு விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் அந்த இத்தாலியனுடைய அதிபர் முசோலினி நேருவை சந்திக்க விரும்புகிறேன்னு தகவல் சொல்கிறார். அப்போ அவன் நாட்டில் அவன் ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிட்டு உன்னை சந்திக்க மாட்டேன், நீ சொந்த மக்களை இனப்படுகொலை சொல்லக்கூடிய ஒரு ஃபாசிஸ்ட்னு சொல்லிட்டு நேரு சந்திக்காமல் அந்த ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தார். அந்த அஞ்சாமைக்கு, அந்த அஞ்சாமையை தான் நாங்கள் விரும்புகிறோம் ஒரு தலைவர்கிட்ட. அந்த சொந்த நாட்டு இன அப்போ அந்த முசோலினியினுடைய வகையறாக்களாக இங்கே இந்தியாவில்
மதப்படுகொலை செய்து கொண்டு சாதிய படுகொலையில் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படி தலைவர்களை பார்த்து எங்களுக்கு அச்சமும் கிடையாது, இவர்களை தலைவராக எங்களால் பார்க்கவும் முடியாது.